எவிடன்ஸ் ஃப்ரம் கம்பேரிட்டிவ் அட்டானமி. அட்டானமிலேருந்து என்னென்ன எவிடன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். சிமிலாரிட்டிஸ் இன் த ஸ்ட்ரக்சர்ஸ் பிட்வீன் த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் அக்செப்ட் அஸ் அ இண்டிகேட்டர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு குரூப்ஸில் இருக்க ஆர்கானிசம் வந்து ஒரு சிமிலர் கேரக்டர், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சிமிலராக இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் ஃபோர் லிம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் வெட்டிவேட் எக்ஸிபிட்ஸ் த ஃபண்டமெண்டல் பிளான் சிமிலர் இன் த ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபோர் லிம்ப் வெர்டிப்ரேட்ஸோட அந்த ஃபோர் லிம்பை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம வந்து எதில் படிப்போம்னா, அனலகஸ் ஆர்கன், ஹோமலஜஸ் ஆர்கன், வெஸ்டியல் ஆர்கன்ஸ், கனெக்டிவ் லிங்க்ஸ், அப்புறம் ஆஸ்டிவ் ஆர்கன்ஸ், இது மாதிரில இதுலலாம் நம்ம படிப்போம். தனித்தனியாக அந்த ஒரு சின்னது அந்த டிஃப்ரென்ஸு அந்த சிமிலாரிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா படிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோலஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பாருங்க, இன் வெர்டிப்ரேட் வெர்டிப்ரேட்டில் வந்து கம்பேரிட்டிவ் அட்டானமிக்கல் ஸ்டடிஸ் வந்து வேரியஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்டடி பண்ணுறோம். ஃபோர் லிம்ப் அப்புறம் ஹிண்ட் லிம்பில் எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்தோம்னா ஹிமாரியாஸ், ரேடியாஸ், கேப்பலஸ் மெட்டா கேப்பல் இதுலலாம் வந்து அந்த சிமிலர் போன்ஸால் தான் அது மேடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் வித் அ சிமிலர் ஆரிஜின் பட் ப்ரிஃபர் பட் பர்ஃபார்ம் த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆர் கால் த ஹோமோலஜஸ் ஆர்கன் தட் பிரிங்ஸ் அ டைவர்சிட்டி எவல்யூஷன். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக இருக்கலாம், அந்த ஆரிஜினில் வந்து சிமிலராக இருக்கலாம், ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் வேறே இல்லை. அது மாதிரி இருக்க அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஹோமோலஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலராக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அனாலஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பாருங்கள், த ஆர்கன் ஹேவிங் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பட் பேட்டர்ன் பட் பர்ஃபார்ம் அ சிமிலர் ஃபங்க்ஷன் ஆர் டேர்ம்ட் அஸ் அனலகஸ் ஆர்கன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பறவைக்கும் ஒரு கரப்பாம்பூச்சிக்கும் இருக்க விங்ஸ் எடுத்துக்கணும், ரெண்டாலையுமே பறக்க முடியும். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட், அந்த ஆர்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த லிம்ஸ் போன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட அந்த ஃபங்க்ஷனை படி பார்த்தோம்னா அது வந்து எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, ஒரே பறக்குது தானே, அதுதான் சொல்கிறாங்க. அதர் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஐஸ் ஆஃப் த ஆக்டபஸ் அந்த மம்மல்ஸ் வந்து, அப்புறம் ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் அண்ட் டால்ஃபின் வந்து டால்ஃபின் எடுத்துக்கலாம். அதாவது மம்மல்ஸோட ஐஸு அப்புறம் ஆக்டபஸோட ஐஸு இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்குறோம். அதோட ரூட் மாடிஃபிகேஷன் அதில் வந்து ஒரு கம்பேரிசன் இருக்கும்ல, ஐஸ் வந்து மம்மல்ஸ்க்கு வந்து குட்டியாக இருக்கும், ஆக்டபஸ்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெங்குயின்ஸோட அந்த ஃப்ளிப்பர்ஸ்டாக வந்து ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பர்ஃபார்ம் த சிமிலர் ஆக்டிவிட்டீஸ் சிமிலர் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால இது வந்து அனலஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூட் மாடிஃபிகேஷன் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இந்த பொட்டேட்டோ வந்து ஒரு அனலகஸ் ஆர்கனுக்கு ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்க அந்த ரூட் மாடிஃபிகேஷனும் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இந்த பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் போத் ஆஃப் திஸ் இது ரெண்டுலேயுமே பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்லேருந்து மாடிஃபை ஆகுது, ரூட்டில் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரூட்டில் மாடிஃபை ஆகுது. ஆனால் இது ரெண்டோட பர்பஸ் என்ன, ஸ்டோரேஜ் பர்பஸ், அதனால் இது அனாலஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெஸ்டியல் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள், ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் நோ யூஸ் டு த ப்ரோசஸர் அண்ட் நாட் நெசசரி ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் கால் த வெஸ்டியல் ஆர்கன்ஸ். அதாவது ஒரு ப்ரொசஸருக்கு ஒரு யூஸே ஆகாது அந்த ஆர்கன்ஸு, நாட் நெசசரி ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ், அது வந்து உயிர் வாழணும்னாலும் அந்த ஆர்கன்ஸ் தேவை கிடையாது, அது மாதிரி ஆர்கன்ஸ்லாம் வெஸ்டியல் ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க. வெஸ்டியல் ஆர்கன்ஸை வந்து ரெமினேட் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் வெல் டெவலப்ட், நல்ல டெவலப்டாக இருக்கும், ஃபங்க்ஷனல் இன் ஆன்சிஸ்டர் பட் டிஸப்பியர் இன் கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் டு த நான் யூட்டிலைசேஷன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து யூஸாக இருக்கணும், ஆன்சிஸ்டர்ஸில் ஃபங்க்ஷனாக இருந்திருக்கு, மூதாதையர்களில் ஃபங்க்ஷனாக இருந்திருக்கு, ஆனால் இப்போ வந்து அது ஃபங்க்ஷனாக இல்லை. ஹியூமன் அப்பன்டிக்ஸ் வந்து of the simium which is functional in the digestive system of the herbivore animal like rabbit. அதாவது ஹியூமனில் இருக்க அந்த அப்பட்டீஸ் வந்து நமக்கு வந்து எந்த யூஸுமே இல்லை, ஆனால்
டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ராபிட்டு இந்த இது மாதிரி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. டைஜஸ்டிவ் ட்ராக்டில் செல்லுலாஸ் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த சீம் சீசம் ட்ரூ தி ஆஃப் தீஸ் அனிமல்ஸ். செல்லுலார் டைஜஷன் வந்து இந்த அப்பண்டிக்ஸில் தான் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு தி சேஞ்ச் இன் த டயட் தட் கண்டெய்னிங் த லெஸ் செல்லுலோஸ் கால்சியம் இன் த ஹியூமன் பிகம் ஃபங்க்ஷன்னஸ். அதாவது செல்லுலோஸ் இன்டேக் நம்ம கம்மியாக பண்ணுறதுனால இந்த கால்சியம் வந்து ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. அது வந்து வெர்மிஃபார்ம் அப்பிண்டெக்ஸாக நம்ம வந்து வெஸ்டியல் ஆர்கன்ஸில் சேர்த்துட்டோம் ஹியூமனில். அதர் வெஸ்டியல் ஆர்கன்ஸ் இந்த ஹியூமன் பாடியில் வந்து விஸ்டம் டீத்து இயர் மசில்ஸு பாடி ஹேரு நிக்டேட்டிங் மெம்பரி ஆஃப் ஐ இதெல்லாம் வந்து தேவையில்லை. அது இல்லைன்னா கூட நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்டிங் லிங்க் அப்படிங்கிறது என்னன்றாங்க. த ஆர்கானிசம் விச் கண்டெயின் த கேரக்டர்ஸ் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ், அதாவது ரெண்டு குரூப்ஸோட ஒரு கேரக்டரும் ஒரே ஒரு குரூப்பில் இருக்கிறது தான் கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பெரிபாட்டியஸ் இது வந்து அனிலிடாக்கும் ஆர்த்தபோட்டாக்கும் நடுவில் இருக்க ஒரு கனெக்டிங் லிங்க். ஆர்கபெட்ரஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெப்பிடல்ஸ் மாதிரியும் இருக்கும் மம்மல் மாதிரியும் இருக்கும். அது வந்து நல்லா விங்ஸும் இருக்கும் நல்லா டெவலப் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ்டுவேட்டிக் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பாருங்க. சடன் அப்பியரன்ஸ் ஆஃப் த வெஸ்டியல் ஆர்கன்ஸ், வெஸ்டியல் ஆர்கன்ஸ் வந்து சடனாக வந்து ஒரு ஆர்கனிசத்தில் வந்து இதாகுதுன்னா அது ஆஸ்டுவேட்டிக் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் டெய்ல் இன் த ஹியூமன் பேபி இஸ் அன் ஆஸ்டுவேட்டிக் ஆர்கன். அதாவது ஒரு சில கேசஸில் வந்து ஹியூமன் பேபிக்கு வந்து ஒரு சில டைம் டெய்ல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், அதை வந்து ஆஸ்டிக் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க.